அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ வாப்பாமார்கள் இங்கே இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்கள் புள்ளைய இந்த வேதத்தின் அடிப்படையில் வளர்த்துருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் அடிப்படையில் வளர்த்துருக்கீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பள்ளி மௌலவி வருவார், சுபகு தொழுவிப்பார், துஹர் தொழுவிப்பார், பெருநாள் தொழுவிப்பார், ஹஜ் பெருநாள் தொழுவிப்பார், கியாமுல்லைல் தொழுவிப்பார், ஜனாசாவை மட்டும் அவர் தொழுவிக்க மாட்டார். யார் ஜனாசாவுக்கு உறவினர்கள் வாங்கண்டுவாங்க, ஏன் தெரியுமா? அந்த கல்பால அந்த ஜனாசா தொழுவிக்கப்படணும். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்ன உடனே முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், ரெண்டாவது அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுவோம், மூணாவதாக ஒரு துவா ஓதுவோம். எனக்கு சரியான ஆச்சரியமா இருக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்கள், இந்த உலகத்துல எல்லா வாப்பாமார்களுக்கும் தெரியும், உம்மாமார்கள் கொண்டு பிள்ளைகள் முந்துவாங்க அல்லது வாப்பா முந்துவாங்க. ஒரு நாள் என் புள்ள என்ன தோல்ல சுமந்துட்டு போய் என்ன கபரில் வைப்பார். உமாவுக்கு தெரியும், பெரும்பாலும் என் புள்ள ஒரு நாள் என்ன தோல்ல சுமப்பாங்க. யார் எனக்கு அப்ப நடக்க இயலாது. ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த இருட்டு அறையில் என்ன போட்டுட்டு வந்துருவாங்க. அது ரொம்ப உணர்வான கட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார், அந்த உணர்வான கட்டத்தை நீங்க திரும்ப திரும்ப சிந்திச்சு பாத்தீங்கன்னா, உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன கேட்பீங்க, வாப்பா மௌத்தாயினா, வாப்பாக்கு எப்படி தொழுவிப்பீங்க, எத்தனை பேர் கேட்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆயிஷா நாயை கேட்டாங்க, ரசூல்லா அடக்கம் செய்யற நேரம் நட்டு நிசி சவால் சத்தம் கேட்குது, அந்த மண் அள்ளி போடுறாங்க மக்கள். திரும்பி வந்தவங்கள்ட்ட கேட்டாங்க, ரசூல்லாவை அடக்கிட்டீங்களா, ஆமாண்டாங்க. ரசூல்லா அதை முகத்தை பார்த்து உங்களால மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டாங்க. ரசூல்லா முகத்தை பார்த்து உங்களால மண்ணை போட கை வந்துச்சான்னு கேட்டாங்க. போட்டே ஆகணும், அவ்வளோ இறக்கம். நான் சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் ஆயிஷான ரசூல்லா காட்டின இறக்கம், சக்கராத்தில் ஒரு மனுஷன் எவ்வளோ இறக்கம், ஒரு பெட்ல தூங்குவார், ஒரு பிலோவில் தூங்குவார், ஆயிஷானா இத்தண்ட மாப்பிள்ளைய மடியில வச்சு கொண்டாங்க. இப்படி சக்கராத்தில் எந்த மாப்பிள்ளையும் மனைவி மடியில உட்கார்ந்து கடைசி மூச்சு விட்ட வரலாறு இல்லை. ஆயிஷானா தோல்ல ரசூல்லா சாஞ்சிருந்தாங்க மடியில, அவ்வளோ இறக்கம். அதனால தான் கேட்டாங்க, நீங்க ரசூலுல்லா முகத்தை பார்த்து உங்களுக்கு மண்ணை போட தோணுச்சான், உங்க புள்ள உங்க முகத்தை பார்த்து மண்ணை போட வேண்டி வரும். ஒரு நாள் நீங்க நெஜமா இந்த மார்க்கத்தை நேசிச்சிருந்தா உங்க புள்ள லாஸ்டா உங்களுக்கு ஓதுவாரு. எத்தனை பேருக்கு ஜனாசாட துவா தெரியும், எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்க பழக்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை கொண்டு வந்து தோல்ல சுமந்து பள்ளியில வச்சதுக்கு பிறகு வாப்பாக்கு முன்னாடி இது வரைக்கும் வாப்பா துவா கேட்டார், குடும்பத்தை கேட்டார், சந்ததியை கேட்டார், பிள்ளைகளை கேட்டார். இன்றைக்கு மகன் கேட்க போறார் வாப்பா, அல்லாஹும்மா ஃஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி முத்கலஹு, இப்படி ஒரு துவா போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எத்தனை பேர் அந்த துவாவை உணர்வா படிச்சிருக்கீங்க. ஏன் ஹஸ்ரத் அன்றைக்கு தொழுவிக்கல? இது அல்லாட்ட அழுது அழுது அவங்க புள்ள கேட்க போது வாப்பா, அல்லாஹும்மா ஃபிர் லஹுயா, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிரியா, வர்ஹம்ஹுனுடைய ரஹமத்தை இறக்கியா, அல்லாஹ் அருள் பாலியா, அல்லாஹ் வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடியா, அல்லாஹ் அக்ரிம் நுஸ்லஹு, அவரை நுழைகிற இடத்தை சங்கையாக்கி விடியா, அல்லாஹ் எங்களை சங்கையா பார்த்தாரியா, அல்லாஹ் அக்ரிம் நுஸ்லஹு. அவருக்கு இப்ப பேச முடியல, இன்னொரு ஜீவன் அவரால் வந்த ஒரு ஜீவன் அழுது அழுது அல்லாட்ட சொல்றாரு, அவர் நுழைகிற இடத்தை விசாலமாக்கியால் அந்த கபர் நெருக்கிறாதையா, அல்ல எங்க வாப்பாட கபர், தண்ணீரால் அவரை குளிப்பாட்டியா, அல்லி பனிக்கட்டியால் அவரை குளிப்பாட்டியா, அல்ல பரதி குளிர் தண்ணியால் அவரை குளிப்பாட்டியா, வெண்மையான ஆடையில் ஒரு அழுக்கு பட்டிருந்தால் அந்த அழுக்கை துவைத்தால் எப்படி வெண்மையா வருமோ, என் பாப்பாவுடைய பாவத்தை அப்படியே கழுவி எல்லாத்தையும் அனுப்பி வெண்மையான ஆடை மாறி பழி செண்டு வச்சிரியா, அல்லாஹில் இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட மிக சிறப்பான ஒரு வீட்டை எங்க பாப்பா கொடுத்துறியா, அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த ஒரு குடும்பத்தை விட மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துறியா, அல்லாஹ் ஒரு உறவு பிரிஞ்சு போற நேரம் ஒரு புள்ள உணர்வா கேட்குது, இந்த உலகத்தில் அவருக்கு கொடுத்த துணையை விட மிக சிறப்பான ஒரு துணையை கொடுத்து விடியா, அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தில் நுழைத்து விடியா, அல்லாஹ் நினைக்கிறீங்களா, உங்க புள்ள அழுது அழுது கேட்கும் நினைக்கிறீங்களா,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நாங்க இந்த துனியாவோட வெச்ச உறவு. என்ன வழி அனுப்புறதுக்கு எங்க பிள்ளைய ரெடி பண்ணவே இல்லை. நாங்க உங்களை வழி அனுப்புறதுக்கு இந்த துனியாவில் எந்த நிமிஷம் எங்க வாய் பொத்தப்படும் என்று தெரியாது, எங்க மூச்சு நிற்கும் என்று தெரியாது. இது அற்பமான துனியா. இது நாங்க வாழ வந்த இடம் அல்ல, நாங்க போக வந்த இடம். புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம், இந்த மண் நாங்க வாழ வந்த இடம் அல்ல, நாங்க போக வந்த இடம். இந்த துனியாவுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு, வர்ற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும். கடல் அலை மாறி பிரச்சனைகள் வரும், ஓயாது பெரியவர்களே, பிரச்சனை ஓயாது. நீங்க நினைச்சீங்கன்னா இதோட பிரச்சனை இல்ல, உங்க குடும்பத்துல நாளைக்கு பொருளாதார பிரச்சனை வரலாம், உங்க குழந்தை மௌத்தாகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என் வாழ்க்கையில நான் கண்ட சில சோகமான கதைகள் இருக்கு. ஒரு வாப்பா எனக்கு ரொம்பவும் தாங்க முடியாம இருந்துச்சு. சிரியாவுல அது நடக்கிற நேரத்துல நிறைய யுத்தங்கள் நடக்க போக, ஒரு வாப்பா தன் புள்ளை எடுத்து தோல்ல சுமந்து கொண்டிருக்கிறார். ஜனாசா, அந்த புள்ள மௌத், ஜனாசா மீட்பு வட வந்து கேட்கிறாங்க ஜனாசாவை தாங்க. அவர் மோந்து கொள்றார். ஒரு வாப்பாவுக்கு எப்படி இருக்கும், கடைசியை இந்த உலகத்துல தன் புள்ளைய அவர் வாழுகிறார், அவருடைய மகன் மௌத்தா போயிட்டார், புள்ளைய மோந்து கொள்ற நேரம் எப்படி இருக்கும். லாஸ்டா இந்த துனியாவில் அவர் மோந்து கொள்றார். இந்த உலகம் அப்படித்தான், யாரு முந்து யாரு பிந்தி என்று தெரியாது. இது அற்பமான உலகம், இதுல எதுவுமே நிரந்தரம் இல்லை. பெரியவர்களே, எங்களோட ஒரே ஒரு டார்கெட், ரசூலுல்லாவை பார்க்கணும், ரசூலுல்லாவோட பேசணும். அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவனுக்கு அருகாமையில கேட்டாங்களே ஃபிரௌனுடைய மனைவி, யா அல்லாஹ் எனக்கு உனக்கு அருகாமையில ஒரு வீடு வேணும். யா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், எங்களை படைச்சவன், எங்களுக்கு கண்ணை தந்தவன், அவன் எங்களுக்கு கிட்னியை தந்தவன், அவனுக்கு பக்கத்தில் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அரவணைப்போடு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தரணும். பெரியவர்களே, அதனால் சொல்கிறேன், நாங்கள் விட்டுட்டோம் என்ற குர்ஆனை படிச்சு கொடுக்க தயவு செய்து. ஒரு மனிதன் இந்த துனியாவில் வந்து இந்த கலாம் எங்க முன்னாடி நின்று இதை படிச்சு அவன் இதுல இருந்து படிப்பனை பெறவில்லைண்டா, நஷ்டவாளி. ஆச்சரியமான கித்தா, நான் நிறைய புக் வாசிச்சிருக்கேன். என்னை மயக்கிய வேதம் அல்லாஹ்வுடைய, இது மயக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளும் மயக்கு. அதை படிக்கிற நேரம் பல வாட்டி கண்ணீர் பீருட்டு ஓடும், கல்பு தாங்காது, கல்பு தாங்காது. நாங்க சின்னத்துல கேள்விப்பட்டோம், குர்ஆன் ஓதினா அது உலகம், அந்த சஹாபாக்கள் இந்த குர்ஆனை வச்சு சாம்ராஜ்யமே செஞ்சாங்க. இந்த குர்ஆன் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல, எப்படி நாங்க குர்ஆன் ஓதினோம் அப்பயும் எங்களுக்கு புரியல. பயான தொடங்கிய காலத்துல நாங்க சொன்னோம் வசனங்கள், ஆனா எங்களுக்கு பெருசா உணர்வு இருக்கல. அல்லாஹ் இப்ப இந்த கலாம கல்வில இறக்கினானோ அப்ப பீருட்டு கண்ணீர் ஓட ஆரம்பிச்சு. இந்த கலாம் அல்லாஹ் உங்களுடைய கல்புகளுக்கு இறக்கணும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அந்த நசீப தரணும். இதை ரசிக்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் கபருக்கு போக முன்னாடி அல்லாஹ் அவனுடைய பேச்சு கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் பேசிய பேச்சு. இந்த உலகத்தில் எங்களுக்கு அல்லாஹோட பேசல, அல்லாஹ்வுடைய பேச்சு இங்க நிக்குது. இதை பேசி இந்த அல்லாஹ்வுடைய பேச்சு நாங்க புரிய ஆரம்பிச்சால் மதி மயங்கி விடுவோம் பெரியவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியமான அடியார்களாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.